கார்மல் அன்னையின் திருவிழாவை முன்னிட்டு நம் பள்ளியில் நவநாள் ஜபம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஐந்தாவது நாளாகிய இந்நன்னாளில் நம் கார்மல் அன்னையிடம் காணப்பட்ட இரக்கம் என்ற பண்பை நினைவு கூர்ந்து ஆண்டவரை போற்றுவோமாக. அவர்கள் இறக்கம் பெறுவார்கள். மத்தேயு 5:7. நம் அன்னையிடம் காணப்பட்ட ஒரு சிறந்த பண்பு பிறரிடம் இரக்கம் காட்டுவது. நமது திருவிழியத்தில் கானாவூர் திருமண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்ட போது நமது அன்னை தமது மகனாகிய இயேசுவை நோக்கி திருமண வீட்டாருக்கு உதவி செய்யும்படி வேண்டிக் கொண்டார் என்பதை யோவான் நற்செய்தி நூலில் நாம் வாசிக்கிறோம். இதில் இருந்து நமது அன்னை குறைவுபட்ட மக்களுக்காக இறங்கி பரிந்து பேசுவதை பார்க்க முடிகிறது. அன்னையை போல நாமும் பிறர் மீது இரக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம் கார்மல் அன்னை நமக்கு உதவி புரிவாராக. ஜபம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, துன்புற்றோருக்கு ஆறுதல் அளிக்கும் தெய்வமே, இந்த உலகையே நிலைகுலைய செய்து கொண்டிருக்கும் கொரோனா என்ற தீமையினால் பொருளாதாரத்தை இழந்து தவிக்கும் சிறு குறு தொழில் செய்வோர், சாலையோர வியாபாரிகள், விவசாயிகள் அனைவருக்காக உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். இவர்கள் வாழ்வு விரைவில் வளம் பெற இறைவனே, உம் இரக்கத்தை பொழிந்தருள்வீராக. இணையதளம் வழியாக பயின்று கொண்டிருக்கும் எம் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள், அருட் சகோதரிகள், பெற்றோர்கள் அனைவர் மீதும் உமது இரக்கத்தை பொழிந்து நல்லாசிர் தர வேண்டுமென்று கார்மல் அன்னையின் வழியாக உம்மிடம் மன்றாடுகிறோம். ஆமீன்.